கலையும் காதலும் கலகக்காரர்களின் அடையாளம், அரசியலும் தத்துவமும் புரட்சியாளர்களின் அடையாளம். கலகக்காரர்களும் புரட்சியாளர்களும் கவிஞர்களும் சுவைஞர்களும் நிறைந்திருக்கின்ற இந்த மாபெரும் அவையிலே இந்த அருமையானதொரு நூல் வெளியீடு விருது வழங்குகின்ற நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய மரியாதைக்கும் பேரன்பிற்கும் உரிய ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்களே, உரைநடையிலே ஷேக்ஸ்பியருடைய பங்களிப்புக்கு நிகராக பங்களித்தவர் என்று போற்றப்படுகின்ற தாமஸ் பெயின் சொன்னதாக ஒரு வாசகம் உண்டு. சாலமன் என்கின்ற மாபெரும் அரசன் குறித்து அவர் சொன்னார், விஸ்டம் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஆட்ரிபியூட் ஃபார் எனி ஹியூமன் பீயிங் அண்ட் நோ ஒன் கேன் அப்டைன் ஃபார் இட் பட் சாலமன் பிளீஸ்ட் காட் வெனவர் ஹி டிசர்வ்ட் இட். நினைத்த பொழுதெல்லாம் கடவுளினுடைய கருணையை கொண்டு ஞானத்தை அடைந்தவன் சாலமன் பேரரசன் என்று அவர் சொன்னதாக ஒரு வாசகம் உண்டு. ஆனால் இயேசுநாதர் சொன்னார், ரோட்டோரமாக மலர்ந்திருக்கின்ற லில்லி மலர்களை பார்த்து, சாலமன் அரசன் தன்னுடைய மிகச்சிறந்த உடையில் கூட இந்த மலர்களைப் போல கம்பீரமாகவும் அழகாகவும் இல்லை என்று. ஐயா நல்லக்கண் அவர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் நான் அந்த வாசகத்தை தான் நினைத்துக் கொள்வேன். தன்னுடைய பொது வாழ்க்கை, தூய்மையான பொது வாழ்க்கையினால் உலகத்தின் எந்த அரசனுக்கும் ஒப்பு நோக்கினாலும் இவருடைய கம்பீரத்திற்கும் எளிமைக்கும் அது ஈடாகாது. அவருக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். நிகழ்ச்சியிலே நூல்களை வெளியிட்டு சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நீதிநாயகம் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். முன்பாக இந்த சபையிலே பேசிய அத்துணை அறிஞர் பெருமக்களுக்கும் ஒவ்வொருவராக பெயர் சொல்லி மரியாதை செலுத்துவதற்கு நேரம் குறைவு என்பதால் அரங்கத்திலும் என்னுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் பத்மாவதி அம்மா உட்பட, இலக்கிய விதி இனியவன் ஐயா உட்பட, பேராசிரியர் ஜெயதேவன் உட்பட அத்துணை பேரும் நிறைந்திருக்கிறீர்கள். அத்துணை பேருக்கும் சக படைப்பாளிகளாக இங்கே அமர்ந்திருக்கின்ற தோழர்களுக்கும் என்னுடைய வணக்கம். விழாவினுடைய தலைமையேற்றிருக்கின்ற ஐயா ஈரோடு தமிழன்பன் அவர்கள் திருவள்ளுவரிலே துவங்கி பாரதி பாரததாசன் முதற்கொண்டு ஆழங்கால் பரிச்சயத்தினால் செழுமையாக தன்னை திடப்படுத்தி கொண்டு வானம்பாடி இயக்கத்திலே கிழைத்து விழித்து செறிந்த ஒரு புது கவிதையின் செழுமரம், இனிமேல் கருவறையிலே இருந்து வருகின்ற குழந்தை இன்றோடு தனி உடைமை ஒழியும் என்று எழுதிவிட்டுத்தான் வெளிவரும் என்று சொன்ன மார்க்சியவாதி, தெய்வங்கள் கோவிலில் இல்லை, குருக்களே தெய்வங்கள் ஆகிவிட்டார்கள், ஆகவே தெய்வங்கள் செல்கின்றன கோவிலில்லா ஊரை நோக்கி என்று சொன்ன பகுத்தறிவுவாதி, அவருடைய தலைமையிலே இந்த விருது, அதிலும் மிக குறிப்பாக கவிஞர் தாராபாரதி விருது எனக்கு வழங்கப்படுகிறது, அதிலும் யாரோடு சேர்த்து வழங்கப்படுகிறது என்று பார்க்கும் பொழுது நான் மிக மதிக்கின்ற தமிழ் உலகத்திற்கு இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்ற பெருமகனார் ஐயா ஞானி அவர்களோடும், தமிழ் துறையிலும் ஆங்கிலத் துறையிலும் புலமை பெற்று இலக்கியத் துறையிலும் தடம் பதித்துக் கொண்டிருக்கின்ற, மொழிபெயர்ப்பு துறையிலே சிறந்த பங்களிப்பை செய்திருக்கின்ற பேராசிரியர் ரஜா அவர்களோடும் சேர்ந்து அது வழங்கப்படுகிறது என்பது எனக்கு கூடுதல் பெருமையும் கௌரவமும். இந்த கௌரவத்தை நினைத்து இந்த பெருமக்களோடு கிட்டத்தட்ட கவிதை பரப்பிலே 2000 இருந்து இயங்கி வருகின்ற என்னுடைய அம்பாரா தூளியை கூட அனுபவமின்மையின் காரணமாக காலியாகவே வைத்திருக்கின்ற எனக்கும் வழங்கப்படுகிறதே என்று நினைத்த பொழுது அதற்கும் துணை வந்தது தமிழன்பன் ஐயாவினுடைய கவிதைதான், கவலைப்படாதே இளம்பிறையே உன்னுள்ளேதான் பூரணச்சந்திரன் ஒளிந்திருக்கிறான் என்று தட்டி கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கலாம்.
அவருடைய கவிதைகளிலே என்னை கவர்ந்த அம்சங்கள் மூன்று. மரபினுடைய அந்த செழுமையான வேரை, புரட்சிகரமான லத்தீன் அமெரிக்க அந்த கருத்துக்களோடு இணைத்து கொண்டு படைப்பினை வெளிப்படுத்துகின்ற பாங்கு, விட்மனையும் நெருடாவையும் தன்னுடைய உள்வாங்கிய பார்வையோடு உலகளாவிய தன்மையையும் இணைத்து கொண்டு செயல்படுகின்ற அந்த பாங்கு, லிமரிக், சென்ட்ரியூ, ஹைக்கு, கஜல் என்று பிற நாட்டு நம்முடைய மாநில பிற மாநில வகைமைகளுக்குள் தன்னை புகுத்தி கொண்டு விதவிதமாக பரீட்சித்து தன்னை புதுப்பித்துக் கொள்கின்ற பாங்கு, அந்த வகையிலே பார்க்கும் பொழுது ஐயாவினுடைய தலைமையிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி எனக்கு மிகுந்த மனநிறைவும் மகிழ்ச்சியும். யாருடைய பெயரிலே வழங்கப்படுகின்ற விருது? எட்டயபுர கவிஞனுக்கு ஏகலைவன் என்று தன்னை வர்ணித்து கொண்டவர், மற்ற கவிஞர்களெல்லாம் எனக்கு வழிகாட்டி பாரதி மட்டும்தான் எனக்கு நாட்காட்டி என்று உலகத்திற்கு சொன்னவர், நீட்டிப்படுத்தால் இந்த உலக உருண்டையில் பூமத்திய ரேகை நீ என்று இளைஞர்களை தட்டி எழுப்பியவர், தமிழ் சொல்லாலே சுந்தரனே நீ பாடு என்று சொன்ன நெற்றிக்கன் ஈசனுக்கு நேயர் விருப்பம் எது என்று கேட்ட பகுத்தறிவுவாதி, திருவருட்பாவும் தேவாரமும் திருவாசகமும் நாவார பாடினால் செவிகள் கேட்காதா, நாதனின் செவிகள் கேட்காதா என்று தமிழுக்காக குரல் கொடுத்தவர், அத்தகைய கவிஞருடைய பெயரிலே வழங்கப்படுவது என்பது கூடுதல் சிறப்பு. ஏன் வைரத்தை பட்டு துணியிலே வைத்து தருகிறார்கள் என்றால் எந்த தட்டிலே எது வைத்து கொடுக்கப்படுகிறது என்பது மிக முக்கியம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது திராவிட இயக்க சிந்தனையையும், மிக முக்கியமாக வானம்பாடி இயக்கத்தின் தொடர்ச்சியாக தன்னை நிறுவிக்கொண்ட கவிஞர் தாராபாரதியினுடைய பெயரால் வழங்கப்படுகின்ற இந்த விருது எனக்கு மிக மகிழ்ச்சி. கவி முகில் அறக்கட்டளை தொடர்ந்து இத்தகைய விஷயங்களை முன்னெடுத்து செல்வது என்பது எனக்கு சில வருடங்களுக்கு முன்பாக தன்னுடைய தொகுப்பு ஒன்றை வெளியிட கூறி கவிமுகில் என்னை அணுகிய அந்த காலகட்டத்தில்தான் தெரிய வந்தது. அப்பொழுதுதான் கவிமுகில் என்கின்ற கவிஞரையும் நான் அறிவேன். ஒரு மனிதர் தன்னுடைய இளம் வயதிலேயே தொழிலையும் கவிதை பரப்பையும் இணைத்து செல்லுவது என்பது பாராட்டக்கூடிய விஷயம் என்றாலும் அது அபூர்வமானதொன்றல்ல. புற வாழ்க்கையிலும் அக வாழ்க்கையிலும் இத்தகைய சாதனைகளை பலர் செய்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே கவிமுகலும் ஒருவர் என்றாலும் தன்னோடு இந்த தளத்திலே இயங்குகின்ற பிற படைப்பாளிகளை தொடர்ச்சியாக, அது எந்த அளவிலான தொகையாக இருந்தாலும் சரி, ஒரு மேடை போட்டு அதனை முறையாக கொடுத்து கௌரவிப்பது என்பது மிக மிக அரிதான செயல். அதனை ஒரு படைப்பாளியாக சமுதாயத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்புணர்வோடு கூடிய செயலாக தொடர்ந்து செய்து வருகின்ற கவிஞர்களுக்கு என்னுடைய அன்பான பாராட்டுக்கள். அவருடைய தொகுப்பு இங்கே வெளியிடப்பட்டு அது குறித்து அதனுடைய விலாவாரியான கவர்ந்த கூறுகள் குறித்து உங்கள் முன்பாக பலரும் உரையாற்றினார்கள். புத்தகத்தை நானும் முழுமையாக படிக்கவில்லை என்றாலும் எனக்கு மிக பிடித்த காலச்சப்பரத்தை முழுமையாக படித்து முடித்தேன். அந்த எழவுக்கடை என்கின்ற கவிதையும், தொங்கட்டான் என்கின்ற அந்த கவிதையும் என்னை எனதூர் மல்லாங்கினருக்கு என்னை அழைத்து சென்றது. நான் என்னுடைய எஞ்சோட்டு பெண்ணிலே வடித்திருந்த முடியனூர் கிழவியையும் வெடிவாலு கருப்பையாவையும் கொத்தனார் பாக்கியத்தையும் மறுமுறை என் கண்முன்பாக பார்த்த அனுபவத்தை அந்த காலச்சப்பரம் கொடுத்தது. சாதாரணமான மனிதர்கள், அதாவது கவிதை என்றால் என்னவென்றே தெரியாத மனிதர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக நான் கவிதை எழுதுகிறேன் என்று சொன்னான் செகோஸ்லோவாவை சார்ந்த கோலூப் என்கின்ற கவிஞன். ஒரு கால்பந்தாட்டத்தை பார்க்க செல்வதைப் போல, ஒரு நாளேடை பிரித்து படிப்பதைப் போல கவிதை படிப்பது என்பது ஒரு இயல்பான அனுபவமாக அவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எழுதுகிறேன் என்று சொன்னான். கவிதைகள் பிறப்பது எவ்வாறு என்பது குறித்து மாயகாவ்ஸ்கி ஒரு சின்னதொரு ஒரு அறிக்கையை வெளியிடுகின்றார். அதிலேயே ஒரு விளக்கம் தருகின்றார். என்ன விளக்கம் என்றால்,
சமூக ஆணை என்பது மிக முக்கியமான ஒன்று. தனி மனிதனுக்காக இருந்தாலும் சரி, அது ஒரு படைப்பாளிக்காக இருந்தாலும் சரி. ஒரு விஷயத்தை கவிதையை தவிர வேறு எதிலும் எழுத முடியாது என்று உறுதியாக தெரிந்த பொழுதுதான் நீங்கள் உங்கள் பேனாவை தொட வேண்டும். அப்படி தொட்டால்தான் ஒரு சமூக ஆணையை நீங்கள் தெளிவாக உணர்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு சமூக ஆணையை நீங்கள் உணர்ந்தால்தான் அதனை ஒரு உண்மையான நல்ல கலைப்படைப்பாக மாற்ற முடியும். ஏற்கனவே நீங்கள் தயாரித்து வைத்திருக்கின்ற விஷயங்களோடு உங்கள் உள் உணர்வோ அல்லது புற நிகழ்ச்சிகள் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகின்ற அந்த அதிர்வினால் விளைகின்ற அந்த ஆணையோ உங்களை தைத்து இதனை பேனாவை தொடுத்து எழுது என்று சொல்லும் பொழுதுதான் அது ஒரு முழுமையான கலைப்படைப்பாக மாற முடியும் என்கின்றார். சமூக ஆணை என்பது ஒரு கலைஞன் யதார்த்த உலகை ஊடுருவி செல்வதாகும். அரசியலிலே சோசியல் அறிவியல் எப்படியோ அப்படித்தான் கலையிலே கலைஞன் ஒரு சமூகத்திலே ஊடுருவி செல்கின்ற அந்த விஷயமும். சமூக ஆணை என்பது மென்மையான மானுட உணர்ச்சிகளும் வெவ்வேறானவை அல்ல என்பதற்கு மாயாகாவ்ஸ்கியினுடைய வாழ்க்கையும் கவிதைகளும் தான் சாட்சி. அதனுடைய ஒரு சின்ன தெரிப்பாக நான் இந்த புத்தகத்தை பார்த்தேன். புத்தகத்தினுடைய தலைப்பு ஆக்சிமொரான் என்று சொல்லக்கூடிய இரண்டு முரண்பட்ட கருத்துக்களை ஒரே இடத்திலே அதனை இணைத்து கட்டுவது போல அந்த தீ கொழுந்து பேரருவி என்கின்ற அந்த ஆக்சிமொரானிலே வைக்கப்பட்டிருப்பது அது குறித்து விரிவாக இங்கே பேசப்பட்டது. ஆனால் மிக தெளிவாக தனக்கு இந்த சமூகத்திலே இருக்கின்ற ஒரு பொறுப்பை உணர்ந்து எழுதியிருக்கின்றார் என்கின்ற எண்ணம்தான் எனக்கு மேலோங்கியது. இந்த விருது கோவைஞானி ஐயா அவர்களோடு எனக்கு சேர்ந்து வழங்கப்பட்ட பொழுது பெர்னாட் ஷா சொன்ன ஒரு வாசகம்தான் எனக்கு நினைவிற்கு வந்தது. பெர்னாட் ஷா ஒரு முறை வேடிக்கையாக ஆனால் மிக அர்த்தபூர்வமாக சொன்னார், ஷேக்ஸ்பியரை ஆங்கில இலக்கிய உலகின் மிகப்பெரிய ஆளுமையாக சொல்கிறார்கள், ஆனால் நான் அவரை விட உயரமானவன். ஏனென்றால் அவருடைய தோள்களின் மீது நான் ஏறி நின்று கொண்டிருக்கின்றேன். ஐ எம் ஹியர் பிகாஸ் ஆஃப் மை ப்ரொடியூசர்ஸ் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அப்படி பார்க்கும் பொழுது அத்தகைய படைப்பாளிகளுடைய செழுமையினை உள்வாங்கி அவர்களுடைய மரபிலிருந்து எடுக்க வேண்டிய விஷயங்களை எடுத்துக்கொண்டு என்னுடைய பயணம் போனாலும் என் கவிதை போகின்ற திசை முற்றிலும் கொஞ்சம் வேறுபட்டு நிற்கிறது என்று நான் நம்புகின்றேன். கவிதையிலே சர்வதேச பாணி என்று ஒன்று கிடையாது. கவிதையினுடைய மூல பொருள் மொழியாக இருக்கும் வரையிலும் மொழி பெயர்க்க முடியாத அளவிற்கு பிரதேசத்தன்மை உடையது கலைகளிலே கவிதை மட்டும்தான். எது மொழிபெயர்க்க இயலாததோ அதுவே கவிதை என்று வரையறை செய்யும் அளவிற்கு பிரதேசத்தன்மை உடையவை கவிதை. என்னுடைய கவிதை அப்படித்தான். என் மண் சார்ந்து, என்னுடைய கவிச்சை மனம் சார்ந்து, வெட்கை வியர்வை கவிச்சை கரிசலினுடைய அந்த கவிச்சை மனம், சிறுதெய்வ மரபு, நாட்டார் நம்பிக்கைகள் இவை சார்ந்து ஒரு மொழிபெயர்க்க இயலாத பிரதேசத்தன்மையோடு இயங்குகிறது என்று நான் நம்புகின்றேன். இந்த விருது நான் செல்கின்ற அந்த பாதையிலே ஒரு சின்ன உற்சாகத்தையும் தட்டி கொடுத்தலையும் எனக்கு அளித்திருக்கின்றது. அதற்காக கவிமுகில் அறக்கட்டளைக்கும் இதனை முன்னெடுத்து சென்ற அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கமும். நன்றி.